வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் தான் செய்ய போகிறோம். ஒரு ஈஸியான வே தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. செய்வது இப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். 1 tbsp சிக்கன் பவுடர், 2 tbsp டார்க் சோயா சாஸ், 2 tbsp லைட் சோயா சாஸ், 2 tbsp ஒய்ஸ்டர் சாஸ், 1 tbsp சில்லி ஃப்ளேக்ஸ், 1 tbsp சில்லி பேஸ்ட். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சைட் வந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து 1/2 kg கிளாம் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, 3 tbsp ஆயில் ஆட் பண்ணி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. 1 medium சைஸ் வந்து அனியன் எடுத்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம், லைட்டாக வதக்கிப்போம். ஓகே, அடுத்து வந்து 4 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிப்போம். எதையும் கருவு விட்டுறக்கூடாது, அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க சொன்னேன். இது வந்து ட்ரை ப்ரவுன் 24 gram வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. ஸோ அதையும் வதக்கிப்போம். இந்த ட்ரை ப்ரவுன் தான் வந்து இதுக்கு ருசி கொடுக்கறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கும் ருசியாக இருக்கும். ஓகே, நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிப்போம். ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து சிக்கன் இல்லை ப்ரவுனில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ருசியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணுறோம். எங்கள் ஊரில் வந்து சிறுசாக இருக்கும், அந்த க்ரீன் சில்லி தான் வந்து காரம் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நம்ம சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இனிப்பு கொடுக்கும். அதுக்கு தான் வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து இந்த சில்லி கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கிப்போம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாம் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஒரு 10 minutes ஓகே க்ளோஸ் பண்ணி வைப்போம், சரிங்களா? அது கொஞ்ச நேரம் வேகணும்ல. ஓகே, இது ஆக்சுவலி சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் வந்து ஒரு 10 minutes சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஒரு 10 minutes ஆச்சு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ஓகே ஓகே, 10 minutes கழித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட்டில் பீட் வாட்டரும் இதில் வந்து ஆட் பண்ணுறோம். லிட்டில் பீட் தான், இப்போ தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இது மினிக்கு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணலை. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பேஸ்ட் வந்து அந்த கிளாமில் வந்து நல்லா இறங்கணும். ஓகே, கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்படியே, சரிங்களா? அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக 1 tbsp கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அழகாக ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இது இப்படியே நீங்கள் வெள்ளை சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், சரிங்களா? நம்மளோட கம்யோங் ரெடி. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் சிக்கனில் இல்லை ப்ரவுனில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என் ஃபுட் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருப்பியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குக் வித் லவ்.